கடைக்கு அனுப்பி எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் காணும் அடுப்பங்கலையில் நின்றுக்கிட்டு வேலை செய்கிறது என்னன்னு கால் வலிக்குது வரட்ட அன்னைக்காவை எந்த அளவ பையனும் முன்னனோ வரும் போது வரட்டும் நமக்கு தலை வலிக்குது கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சாதான் இனிமேல் எந்த வேலையாக இருந்தாலும் செய்ய முடியும் அம்மா ஒம்மா என்னவா நம்மளும் கடைக்கு போக சொல்லிட்டு இங்கே வந்து தூங்குட்டானப்பா ஏதா கொஞ்சம் என் கொஞ்ச நேரம் படுத்து தூங்க விட மாட்டேன் இவன் உன்னையை கடைக்கு அனுப்பி வச்ச நேரம் என்ன எப்ப வந்திருக்கா நான் அடுப்பாங்கறையிலே இவ்ளோ நேரம் நின்னுட்டு இருந்தேன் இவன் முட்டைய கொண்டு வருவான் கொண்டு வருவான்னு அம்மா சும்மா சும்மா காரை பிடிக்காதேன்னு சொல்லிட்டேன் எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கல்ல வேற மறுபடியும் முட்டைய கீழ போட்டு உடைச்சி வந்துட்டே முட்டைய கீழ உடைச்சிட்டியோ இப்படி கேட்ட முட்டை எல்லாம் இருக்கு ஆனா ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வரும்போது அந்த முட்டைலாம் எல்லாம் உடைச்சிட்டே நீ எல்லாம் ஒரு வேளைக்கு சரி பட்டு வர மாட்டா அம்மா இப்ப அம்மா என்ன நீ கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கல்ல நல்லா வாங்கிட்டு வந்து கிழிச்ச முட்டைய காசியது அது வீட்டுக்கு யாரோ ஒரு ஆளு லட்சுமி அக்கா வீடு எங்க இருக்குமா தெரியுமா கேட்டுட்டு மாம்பா லட்சுமி அக்க விட்டு ஏன் அவருக்கிட்டரு அது எப்படி எனக்கு தெரியும்மா அவர் லொக்கு லொக்குன்னு வேறு விரும்பிகிட்டே இருந்தாரா அவருக்கு குரோ நொரணம் இருக்குமோன்னு நான் உடைய வந்துவிட்டோம் அதனால் நான் கீழே முட்டையை போட்டு உடைச்சேன்னா தான் நான் முட்டை உடைச்சேன் தந்தாரா வீட்டுக்கு கொண்டு எப்படி சொந்த முட்டை பார் நான் மறுபடியும் கீழே போட்டு உடச்சேன்னு மறுபடியும் கீழே கொண்டு விடுவா எனக்கு ரெண்டு முட்டை பொறிச்சுதா சரி பொரிச்சு தாரியே நீ ஆச்சிக்கு கொண்டு போய் சோறு கொடுத்துட்டாருயா எனக்கு முட்டையே வேண்டாம் நீங்களே பொரிச்சு தின்னுங்க எலை சதீஷ் இல்லை ஆச்சிக்கு கொஞ்சம் சோறு கொடுத்துடுவா நீட்டை குடு மனசனா கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்கம்மா இப்படி தப்பாதா உன்னை எங்க ஒளிச்சிவிக்க தெரியும் உன்னை எப்படி வீட்ல வளர்க்குறது தெரியும் உன்னை எங்க அம்மா கண்ட அடிப்பவன் நான் என்ன வந்தது தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் இதுல வேற நீ எப்படி சும்மா சும்மா கட்டி மாட்டி விட்டாரா நீ டோ டோ உன்னை குட்டி டுல்லி வா அன்னை குட்டி எம்மா வீட்டுக்குள்ள நாய் ஐயோ சுமதிப்பா குமரி சும்மா அவன ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு இருக்காத அவன் இப்பதான் கடைக்கலாம் போய் வந்தான் ஏப்பா நான் உனக்கு கடைக்கு போனானா போறேன்னு சொல்லி கேட்கல வீட்ல நாய் வச்சு வளத்திட்டு இருக்கான் பெட்ரூம்ல வச்சிருக்கான் பாரு இத்தனை நாளா அந்த நாய் நம்ம வீட்ல தான் இருந்துருக்கு நம்ம ரெண்டு பேரும் தெரியாம இருந்துருக்கு பாரு நாய் வளக்கான நாய் அவன வளக்குறதே பெருசு இதுல அவன் நாய் வேற வளக்குறானாக்கும் வா போய் பாப்போ ஜாக்கி கொஞ்ச நேரம் வெளிய நின்னு ஜாக்கி நல்லவேளை சொன்னதை கேட்டு வெளிய போய்ட்டு யம்மா அவ ஏன் நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியாம ஒரு நாய்க்குட்டி எடுத்து வளத்திட்டு இருந்தா இப்படி நமக்கு தெரியாம அவே உங்களுக்கு அவமே மண்டேல உணர முடியவே தடுக்க முடியலையா இவரு நாய் முடியுலாம தடுபாரம் இது இதெல்லாம் ஒரு காரணமாவே நாய் பூன እንደ மாதிரி எல்லாம் வெளிய இருந்து எதையாவது இழுத்துக்கொண்டு கொண்டு வீட்டுக்குள்ள உட்டுறல நான் சின்னப் புள்ளையா இருக்கும்போது இப்டதான் ஒரு நாய் எங்க வீட்ல வளatom அந்த நாய் பாம்பு பிடிச்சி வீட்டுக்குள்ள பூனையும் அப்படிதான் எதையாவது தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வச்சு நாரே அதெல்லாம் நாய் விட்டுட்டல அதோட விட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்தா வையா கைய கால எல்லாம் உடைச்சு விடுவே அம்மா அம்மா அந்த நாய் காணோம் இவன் என்ன பண்ணானோ தெரியல எங்க ஒளிச்சு வச்சிட்டான் வீடு முழுக்க தேடிட்டே அவன் அந்த நாயை வெளிய விட்டுட்டானா இவன் மட்டும் அனில விளப்பா அது விளப்பா இது விளப்பா அதெல்லாம் ஒண்ணும் சொல்லாத நான் மட்டும் ஏதாவது வளத்தா இனி மட்டும் திட்டு அவ எங்க இப்ப அனில விளக்குறா முன்னாடி அவளும் தான அனில விளப்பா அத அது செத்து போச்சுடா அது ஒண்ணும் சாவல நீங்க அத ஏல வந்து அனிலே சாவவா நின்ஞ்சிச்சு ஓடிப் போச்சின்னு சொன்னா யம்மா நானா அந்த அனில கொளுல அவ என்ன அந்த அனில கொன்னது எவ நானாவே கொன்னி ஆமா சadisu பூமாரி கோத்தை போட்டு வெச்சிட்டு எவ்வளவு நேரம் நிக்கேன் சீக்கிரம் வாங்க வந்துட்டமா அம்மா என்ன சார்மோ சாம்பாரே கீரை அப்புறம் கொஞ்சம் கேரட்ட முட்டை போட்டு கிண்டி வெச்சிருக்கேன் பூமாரி கொஞ்சம் முட்டை போட்டு கிண்டனா கேரட் கொஞ்சம் துன்பா அத எதை அம்மா அப்பனா நான் ரெண்டு முட்டை கேட்டனே அது அதான் இது என்னது அதான் இது அதான் கேரட்ட கூட ரெண்டு முட்டை போட்டு கிண்டி இருக்கேன்ல எதை அம்மா ஏனே வெறுபேட்ட